புனேவில் மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி டிக்கெட் எடுத்து மாணவர்களுடன் பயணம் செய்தார். நகரங்களில் நீர் மேலாண்மை விழிப்புணர்வு ஏற்படுத்த நதி திருவிழா நடத்தப்படும். புனேவில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் பேச்சு. உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தானை வீழ்த்திய இந்தியா. இந்தியாவின் செல்வாக்கு அதிகரிப்பால் உக்ரைனில் இந்தியர்களை மீட்க முடிந்தது. புனே பல்கலைக்கழக பொன் விழாவில் மோடி பெருமிதம். ஸ்ரீநகர் மார்க்கெட் பகுதியில் பயங்கரவாதிகள் குண்டு வீச்சு, ஒருவர் பலி, 20 பேர் படுகாயம். இலங்கையில் இருந்து செருப்பில் மறைத்து தங்கம் கடத்தல், 19 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகள் பறிமுதல், பெண் கைது. கீழடியில் 8ஆம் கட்ட அகழாய்வு பணி, பழங்கால சில்லுபட்டிகள் கண்டெடுப்பு. இந்தியாவில் 5000ஆக குறைந்தது தினசரி கோவிட் பாதிப்பு, கேரளாவிலும் 2000க்கு கீழ் வந்தது. போரை முடிக்காவிட்டால் போர் நம்மை முடித்துவிடும், போரை நிறுத்த கோரி திருமண நிகழ்ச்சியில் மணமக்கள் விழிப்புணர்வு. பொது இடங்களில் திருநாய்களுக்கு உணவளிக்கும் விவகாரம், விலங்குகள் நல வாரியம் பதிலளிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. தமிழக அரசு தனது அதிகார எல்லையை மீறக்கூடாது, தமிழக குழு தேவையற்றது என ஹெச் ராஜா விமர்சனம். தமிழகத்தை நோக்கி நகரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றம். லாரி மீது ஆம்னி வேன் மோதல், 3 வயது சிறுவன், 5 வயது சிறுமி பலி. வெள்ளி நிற முலாம் பூசிய 17 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க கொலுசு திருச்சி விமான நிலையத்தில் பறிமுதல். புதுச்சேரியில் இடிந்து விழுந்த துறைமுக பாலம் பழமை மாறாமல் புதுப்பிக்க கவர்னர் தமிழிசை கோரிக்கை. தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 450 கிலோ கஞ்சா பறிமுதல், 7 பேரை கைது செய்தது கியூ பிரிவு போலீஸ். திருப்பூர் நகைக்கடையில் 3 கிலோ தங்கம், 27 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம், ரயிலில் தப்பி சென்ற 4 பீகார் கொள்ளையர்கள் அதிரடி கைது. உக்ரைனில் சிக்கிய புதுச்சேரி மாணவர்கள் பாதி பேர் நாடு திரும்பினர், எஞ்சியவர்களையும் மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் உறுதி. புதுச்சேரி காந்தி திடலில் ஔவையார் விழா, மாணவர்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தல். கோவை சரவணம்பட்டியில் ஒயிலாட்டு விழா, சிறவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள் பங்கேற்பு. சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி ரமணா திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் சாமி தரிசனம், திருமலையில் போலீசார் அணிவகுப்பு மரியாதை. தனியார் பஸ் டிரைவரை அறைந்த டிராபிக் போலீஸ், போலீஸ் அராஜகம் என டிரைவர் கண்டக்டர்கள் மறியல் போராட்டம். பஞ்சாபில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு, சக வீரர் சுட்டதில் 4 பேர் பலி. சென்னை புழல் அருகே லாரியில் பதுக்கி வைத்த செம்மரக்கட்டைகள், மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பறிமுதல். கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களை அழைத்து வாருங்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு அமைச்சர் வேண்டுகோள். புதுச்சேரி கடலில் பழைய துறைமுக பாலத்தில் விரிசல், பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. டெல்டா மற்றும் வட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும், கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும். 3 அமைச்சர்கள் சென்ற பயணிகள் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு, சரி செய்ய தாமதமானதால் பயணம் ரத்து. மேகதாதுவில் காவிரி குறுக்கே அணை கட்டும் விவகாரம், இரு மாநிலங்கள் இடையே பேசி தீர்க்கப்படும் என மத்திய அமைச்சர் முருகன் தகவல். கடலூர் எம்எல்ஏ ஐயப்பன் திமுகவில் இருந்து நீக்கம், மாநகராட்சி மேயர் தேர்தலில் கூட்டணி கட்சிக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தியதால் நடவடிக்கை.